2020 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் உங்களோட கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்து உங்களோட பிரதிநிதியா நீங்க யாரை தெரிவு செய்யணும் என்று விரும்புறீங்க? எங்களுக்கு யார் வந்தாலும் ஐயா நாங்கள் இதே நிலைப்பாடு தான். யார் வந்து எங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்ட்டு ஒன்றும் செய்து தரையில்ல. இந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் ஜாவரஞ்சிடம் பாருங்கள், இது கிட்ட மழை வந்தால் சினம் மட்டும் இஞ்சால வராது. சுகாதார பிரிவு வருது, பக்கத்தில் ஒரு டொய்லெட் இல்லை. இப்போ வாரவெல்லாம் பின்னால் டொய்லெட் இருக்கணும், பாத்ரூம் போயினோம். அப்போ அதுதான் முதல் பிரச்சனை. அப்படியான நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். யார் வந்தாலும் எங்களுக்கு இதுதான் கதி. எங்களுக்கு எந்த அமைச்சர்மார் வந்தாலும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு தேர்தலுக்கு முதல் தான் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு இதை எந்த விதமான உதவியும் செய்கிற மாதிரி இல்லை. எதிர்காலத்தில் வந்து வேறு உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு நபர் வந்து பிரதிநிதியாக தெரிவு செய்யப்படலாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு நிவர்த்தி செய்ய தரக்கூடிய ஒரு உங்கள் சார்பான ஒரு பிரதிநிதியை நீங்கள் கண்டிப்பாக தெரிவு செய்யணும். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை நாங்கள் கட்டாயம் செய்ய தான் போகணும். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தமிழ், நாங்கள் தமிழர், எங்களுக்கு எதிர்த்து நின்று கேட்குறதுக்கு எங்களுக்கு ஒரு தமிழ் கட்சி ஒன்று தேவை எங்களுக்கு கட்டாயமாக. அப்போ நீங்கள் அதான் அந்த வகையில் ஆறை நீங்கள் ஆதரிக்கலாம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கள். இந்த முறை நீங்கள் உங்களோட சார்பில் ஆறை தெரிவு செய்யலாம்னு சொல்லி உங்களோட மனதனுடைய எல்லப்பாடு உங்களோட எங்களோட மனதில் எல்லப்பாடு அதை நான் சொல்ல விரும்பலையா. ஆ கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்து உங்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் யாரை தெரிவு செய்யணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க? நாங்கள் தெரிவு செய்யணும்னு சொல்லி சொன்னால் நாட்டுக்கு நல்லதை செய்கிற நாங்கள் போடுவோம். சஜித்து தான் என்ன பொறுத்த வரையில் எந்த பிரதிநிதி தெரிவிக்கிறேன்னா நான் இன்னும் திடமாக தீர்மானிக்கலை. ஏன்னா இங்கே அதுக்குரிய மீட்டிங்களோ அதோளோ இதோளோ எதுவுமே ஒழுங்கான முறையில் யாருமே ஏற்பாடு செய்யவும் இல்லை, நடத்தவும் இல்லை. வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு துண்டுகளை கொண்டு வந்துட்டு போயிருமே தவிர அதில் தாற்பயத்தை பற்றி யாரும் இன்னும் எங்களுக்கு நீரடியாக தெரிவிக்கலை. அப்போ என்னை பொறுத்த அளவுக்கு தேர்தலை பொறுத்த அளவுக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கேட்டிருந்தால் நாங்கள் யாரும் என்ன தீர்மானிச்சிருக்கலாம். இது 50-60 பேருக்கு மேலே. ஆனால் கேட்குற எல்லாரையும் பார்த்தா யாருமே நல்ல வசதியாக இருக்கிறதான் எனக்கு இருக்குது. அப்போ தெரிஞ்சவங்க நீங்கள் கூட பழைய ஆளுன்னு சொல்லி யாரை நாங்கள் தெரிஞ்சிருக்கு. எங்களை பொறுத்த மட்டில் அபிவிருத்திக்கு முதல்ல இப்போ நாங்கள் எல்லாம் இருக்க உண்மையிலேயே வீடு இல்லை, வந்து பார்த்தா தெரியும். அப்போ வீடு இல்லை, கிணறு இல்லை, பக்கத்து வீடில் 1.5 கிலோமீட்டர் போய் தண்ணி எல்லாம் முடியும். அது இல்லாமல் வந்து பார்த்து கூட காட்டினாங்க. யாரும் அதுக்கிடையில் ஒரு கொட்டில் கூட போட்டதில்லை அப்படின்னு சொல்லிங்க. யாரும் இன்னும் முன்வரை இல்லை. இந்த இதுக்கிடையில் தாராண்டி சொன்னால் அவதி வெளி பார்ப்போம், அது இப்படின்னு சோதிச்சோரு முடிவு எடுப்போம். தமிழ் தட்டையிட்டால் நாங்கள் போடுவோம். அதான் தமிழ் கட்சிக்கு அண்ணன் நீங்கள் யாருக்காக போடுறதாக உங்களுடைய மனதில் எண்ணி இருக்கீங்க நினைப்பு? நான் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒளிப்படையாக சொல்கிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்கள் சொல்ல முடியாமல் இருந்தாலும் யாருக்கு நீங்கள் வாக்களிப்பது என்று சொல்லி உங்களுடைய எண்ணம் இருக்கின்றது? கூடுதலாக சிறுதரை நம்பியே தான் எல்லாருமே தான் இருக்கிறேன். மற்ற அதை விட வேறு அமைச்சர்களும் செய்திருக்கணும் தான் மக்களுக்கான இது சேவைகளை. என்னை பொறுத்தவரையில் மக்களுக்காக ஆறார் சேவைகளை கூடுதலாக செய்யணுமோ அவர்களுக்கு தான் போவோம். யாரும் நல்லவராக பார்த்து தெரிவு செய்யணுங்கிறது தான் கடை விருதி நேரத்தில் நடத்திட்டு. கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்து யார் தெரிவு செய்யப்பட்டால் இந்த எங்களுடைய உரிமைக்காகவும் எங்களுடைய அபிவிருத்திக்காகவும் குரல் கொடுப்பேர், இவர் பொருத்தமாக இருப்பேர் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? யாரும் இன்னும் முடிவு எடுக்கலை. ஒவ்வொரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்த்துட்டு தான் இறுதி முடிவு. நிறைய பேர் 330 வேட்பாளர்கள் தாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருந்து 7 ஆசனத்துக்காக போட்டியிடுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் தானே இவ்வளவு வேட்பாளர்கள்லையுமே யார் எங்களுக்கு உண்மையிலே எங்களோட உரிமைகளுக்காகவும் எங்கள் மக்களுடைய நலன்கள் சார்ந்தும் உழைக்கக்கூடிய ஒருவர் என்று சொல்லி உங்களுக்கு விளங்கும் தானே ஓரளவுக்கு உங்களுடைய அனுபவத்துக்கும் உங்களுடைய வயதுக்கும் அது விளங்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் யார் தெரிவு செய்யலாம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் எப்படியுமே கூட்டமைப்பு தான் தெரிவு செய்வோம்னு ஒரு முடிவில் இருக்கிறோம். சரி, நன்றி ஐயா. சரி, சிறுதரை நம்பியே இவ்வளவு காலம் உங்களுடைய உரிமைகளுக்காகவும் உங்களுடைய அபிவிருத்திக்காகவும் அவர் குரல் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? ஓ, நினைக்கிறோம். அதனாலே அவரை தெரிவு செய்ய விரும்புகிறீங்க? ஓ, அதில் எந்த விதமான மாற்றமுமே இல்லை. புதிய தலைமுறைகளை புது ஆக்களை நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி விரும்ப இல்லையா? கொண்டு வர போகிறோம். யாரை கொண்டு வர போகிறீங்க? வெறுப்புள்ள பிரகாரண
இன்னும் தீர்மானிக்க இந்த கொரோனாவால உண்டு தீர்மானிக்கல. கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருப்திகரமாக வேலை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு கல்லரும் முடிஞ்சியில பிறகு சும்மா என்ன வர்றது யார நம்புற ஒருத்தரையும் நம்பல. அது என்ன செய்யும் எங்களுக்கு? நாங்க கொரோனா பிரச்சனையில பஞ்சத்துல இருக்கிறோம். நான் அதை பற்றி யோசிச்சவே இல்லை இது வரைக்கும். ஏதோ வார நேரம் பாப்பா வந்துட்டு இருக்கிறான். ஒரு தொடர்பு எங்களுக்கு வேற இல்லை. இன்னொரு அப்ப யார் வந்து நீங்கள் இந்த சூழ்நிலையில வந்து யார் வந்து பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டா நல்லமன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் ஆரம்பிக்க வந்த ஒருவரை நான் நினைக்கிறேன். என்னென்னா நாங்கள் அப்படி தான் சரி யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அப்படி பெரிய துன்பத்திலான்னு இருக்கிறோம். இப்போ துன்பத்து மத்தியெல்லாம் வாழ்கிறோம். அப்போ எங்களுக்கு நல்லது கெட்டதாக யாரும் செய்வினா செய்யலைன்னு எங்கள் யாரும் இல்லை. ஏதோ போட்டேன் போய் போட்டுட்டு வரப்பட்ட அதான் இப்போ நீங்கள் வந்தம்மா சரியான முறையில் ஒரு ஆளை தெரிவு செய்து நீங்கள் போடாமல் விட்டீங்களேன்னு சொல்லி சொன்னால் சில வேளையில் உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு ஆள் வந்து ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு ஆள் தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அப்போ அதனால் கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஒரு பொருத்தமான ஒரு நபரை நாங்கள் தெரிவு செய்யணும். அப்போ அப்படியான நிலைமையில் நீங்கள் எந்த சரி நீங்கள் ஒரு தனிநபரை உங்களுக்கு குறிப்பிட முடியாதென்றாலும் நீங்கள் எந்த கட்சியை நீங்கள் ஆதரிக்கலாம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் கட்சிக்கு தான் நாங்கள் தமிழர்ன்றத்தில் தமிழுக்காக குரல் கொடுத்து தமிழ் வீட்டுக்கு தான் போடுறதுக்கு நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக எங்களுடைய அபிவிருத்தி அனைத்துக்குமே பாடுபடுறதுக்காக நீங்கள் வீட்டுக்கு வாக்களிக்கிறோன்னு சொல்லி சொல்கிறீங்க. அது வந்து இப்போ கடந்த காலங்களில் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டவர்கள பணி வந்து உங்களுக்கு திருப்திகரமாக அமைஞ்சேன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு எதுவும் திருப்திகரம் இல்லையா. யுத்தத்தால் முற்று முழுதாக பாதிக்கப்பட்டேன் நான். ஆனால் இன்றைக்கு எந்த தனி உழைப்பும் தனி சாப்பாடும் தனி. ஆனால் இவ்வளோ பாதிக்கப்பட்டும் எங்களுக்கு எந்த வித ஒரு ஒத்தாசையும் இல்லை. எங்களோட கையும் எங்களோட காலும் தான் எங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு என்ற உரிமை நாங்கள் தமிழர்ன்றது தமிழ் உரிமை அதுதான். இந்த 2020 பாராளுமன்ற தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்து எங்களுடைய பிரதிநிதியாக எங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் யாரை நீங்கள் தெரிவு செய்வதாக எண்ணியிருக்கின்றீர்கள்? நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ 30 வருஷம் யுத்தத்தால் எல்லாரையும் தமிழர் தமிழருக்காக பாடுபடுறோம்னு சொல்லி குரல் கொடுத்துருந்தது. அதெல்லாம் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டது. கூட்டணிக்காரர் இருந்தும் ஒரு பிரியோசனம் இல்லை. ஆனால் நாங்கள் இப்போ தெரிவு செய்ய வேண்டியதும் சந்திரவாயம்பியை தான் நான் செய்ய தீர்மானிச்சிருக்கோம். மற்ற நாங்கள் கூட்டணிக்காரர்களுக்கு உதவி செய்யலையா? இப்போ கூட 12 வருஷமாச்சு. இப்போ 11 வருஷம் முடிஞ்சு தானே இந்த 12 தகரமும் அரச காணிக்கு தான் நான் குடியிருந்து வாரம். இவ்வளோ கூட்டையக்காரன் நம்பி நம்பி எங்களுக்கு ஒன்றுமே இல்லையா? அவரு பிரியோசனம் இல்லை. என்ன சந்தேகம்? என்ன எங்களை வந்து ஏதாவது பார்த்துக்கணுமா கேட்டுக்கணுமா? ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் சின்ன ஒரு பொறுப்பினை தான். இல்லாட்டி இந்த 30 வருஷம் கட்டி அடுத்த தமிழ் கட்சிகள் ஒரு ஒன்றும் எங்களுக்கு செய்ய அதான். நாங்களும் சோதரன் கலந்தோம் பிள்ளைகளை கலந்தோம் அந்த கட்சிகள் இருக்கு எங்களுக்கு. எங்களும் கதைக்கோம்ன்ற ஆசை தான் இல்லையானு. ஆனால் இவரால் ஒரு நன்மையும் இல்லை தீன்மையும் இல்லையா? சும்மா தங்களோட பதவிக்கும் தங்களோட கதறைக்கும் போனால் தெரியுண்டாமே. இப்போ நீங்கள் உங்களுடைய தெரிவின் மூலமாக தெரிவு செய்யப்படுற நபர் வந்தால் பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் உங்களுக்கு இல்லாத உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? அதே நான் நம்புகிறேன். அதே நான் நம்புகிறேன். உள்ளாட்சி ஓதரும் பாராளுமன்றத்திற்கு வரும் வரையும் தான் இந்த பிரச்சாரங்களும் கூட்டங்கள். அப்போ நீங்களே அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி உறுப்பினா இப்போ 10 வருஷம் நாங்கள் இயக்கத்தின கட்டுப்பாட்டுக்கு அமித கட்டுப்பாட்டுக்கு வந்து எங்களுக்கு ஒன்றும் தரையில்லையே. எங்களுக்கு கதைக்கே இல்லையே. நாங்கள் இப்போ கதைச்சிருக்கோம். நான் ஒளிவு மறைவாக நான் நேரம் செய்ய சொல்கிறேங்க. எல்லாம் பச்சை கல்லறது. நான் அதுக்கு பயந்து அளமில்லை. அது இனி அந்த நேரம் தான் நாங்கள் தெரிவு செய்யும். இப்போ நாங்கள் சொல்ல இல்லாதே மன. இப்போ இதுவரை காலமும் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி எங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் என்று சொல்லி உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நபர் இருப்பார் தான். எங்களுக்கு எங்கே நாங்கள் யாருக்கு போட்டாலும் ஒரு உதவியும் இல்லை ஐயா. அதெல்லாம் வந்துருக்கு. வியாபாரங்களும் இல்லை, ஒரு உதவியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு இது இல்லாமல் நாங்கள் யாருக்கு போட்டும் பிரயோசனம் இல்லாமல் தான். எந்த கட்சி என்றாவது உங்களுக்கு சொல்லலாமா? எந்த கட்சி? அதையும் சொல்லலாம். அந்த நேரத்துக்கு தான் நாங்கள் யாருக்கு போடுறோன்னு நாங்கள் சொல்லலாம். அது எந்த கட்சியை நீங்கள் தெரிவு செய்யலாம்னு நினைக்கிறீங்க? அது என்னென்னு நான் பொது இடத்துல சொல்கிறது சொல்லலாம். அது விருப்பம் தானே.
நாங்கள் சிறிதரான எங்களுக்கு சரியா செய்கிறதா இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதிநிதியாக நீங்கள் யாரை தெரிவு செய்ய போகிறீங்கள் மாவட்டத்திலிருந்து மாவட்டத்தில் சிறிதரன் எம்பி நாங்கள் வீட்டுக்கு தான் வீட்டுக்கு தான் இந்த கட்சி என்ன வீட்டுக்கு தான் இப்போ நாங்கள் இப்போ காலங்காலமாக வந்து எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தான் நாங்கள் வந்து ஆதரித்து கொண்டிருக்கிறோம் அதே போல் இங்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் எங்களுக்கு கேட்குற ஸ்ரீதரன் அண்ணியை தான் நாங்கள் தெரிவு செய்கிறதுக்கு இருக்கிறோம் தமிழ் கூட்டமைப்பு எது நல்லதை செய்யும் ஒரு நடவடிக்கையெல்லாம் இருக்கிறோம் நீ அவங்கள் இனி என்ன மாதிரியே எங்களை நாட்டில் உள்ள தீர்வு படிதானே நாங்கள் இதையும் செய்யலாம் தமிழர்காண்டி பார்லிமெண்ட்டில் எழும்பி கதைக்கிற ஒரு ஆளுக்க முடியாத நாங்கள் அவர் அபிவிருத்தியில் தான் அடுத்த கட்டம் அது வீட்டுத்திட்ட தான் இருந்தாலும் நாங்களும் கட்டலாம் அவர் எங்களை உரிமைக்காண்டி கதைக்கிறவர் தானே அது நாங்கள் அதனால் அவரை தான் சரியோ பிள்ளையோ தமிழர் பக்கத்தில் அவரை தான் நாங்கள் தெரிவு செய்வோம் யாருக்கு வாக்களிக்கலாம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க கூட்டமைப்பு கூட்டமைப்பு என்ன காரணத்துக்காக என்றால் எங்களோட உரிமையை தமிழர்கிட்ட உரிமைக்காகவும் ஐநாவில் உலகானா போனோர் அவர்கள இதுகளை கேட்கறதுக்காகவும் கூட்டமைப்புக்கு வாக்களிக்கலாம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க சரி மாவட்டத்தில் இருந்து நீங்கள் யாரை தெரிவு செய்ய இருக்கிறீங்க உங்களோட பாராளுமன்றத்துக்கு செல்றதுக்கு ஸ்ரீதரன் என்ன பொறுத்தளவு எங்களை தமிழ் மக்களுக்காக சேவை செய்வேன் அந்த சேவை செய்வேன் இந்த சேவை செய்வேன் வருவாங்க நாங்களும் என் கட்டி சேர்ந்து போய் அந்த கட்சிக்கு போடுவோம் இந்த கட்சிக்கு போடுவோம் போய் போடுறோம் போட்டு ஆனால் போட்டு உங்களுக்கு என்ன செய்கிறாங்க சொல்லுங்க அவங்களே அவங்கள குடும்பம் தங்கட தங்கட குடும்பம் அம்மா அப்பா தங்கச்சி சித்தி சித்தப்பா அங்கே அவங்க ஃபேமிலிக்குள்ள வர தங்களுக்குள்ள வரதே தங்களோட ஃபேமிலியை கொடுக்குறாங்க ஒழிக்க இந்த போட்டு போட்டு நாங்கள் ஏற்றி விட்டேன் எங்களுக்கு திரும்பி இருப்பாங்க அந்த கிராமம் இருக்க ஒன்று தெரிக்காமல் என்ன பொறுத்தளவில் இன்றைக்கு தமிழன் நான் தமிழன் என்று சொல்லி தமிழ் கதைக்கிறவன் இருக்கிறானே அனைத்து சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி தமிழ் மக்களாக இருந்தால் தமிழ் பேசுகிறவன் அனைத்து பேரும் ஒரு கட்சியில் இருந்து கொண்டாக்கிட்டாங்களால் தமிழனுக்கு எப்போ வேண்டாலும் யோசனை கிடைக்குமே ஒழிங்க அதுக்கு பிறகு அது இல்லையோ எங்கட தமிழன் சில்லாவில்லாமா போனால் எங்கட எங்கட வரலாறு சில்லாவில்லாமா தான் எங்கள் வேண்டி அவங்கள்ட்ட கொடுக்குறத விட நாங்களாம் நேரடியாகவே போட்டோ போடாமல் கிட்டே இருந்தோம்னால் அது ஏதோ ஒரு பக்கத்தில் நிறைவடை தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com